ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வேணு, நாகர்கோயில் சார். ஆ, வேணு, சொல்லுங்கள் சார். இல்லைங்க, செக்ஸில் ஈடுபட்டு இருக்கும்போ திடீர்னு ஓஎஃப் போதும்னு சொல்லி நடத்திடுறாங்க. சரிங்க. ஆனால் எனக்கும் இது வர்றதில்ல, ஏன்னா இடையில நடத்திடலாம், அது ஏன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது இது இருக்கா? நீங்கள் முதல்ல பேசுனீங்களா அவங்களோட, என்ன காரணம்னு? ஆமாங்க, பேசுனேன். என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன காரணம் சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க இப்போதைக்கு போதும், அப்படி வேறு எதுவும் இல்லை, போதும். அவங்க ஒருவேளை உச்சகட்டம் அடைஞ்சிடலாம், இல்லை போதும்னு நினைக்கலாம். அவங்க வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், வாய் வழியாக தூண்டலாம், கை வச்சு அவங்க தூண்டலாம். நீங்கள் உங்களுக்கு உச்சகட்டம் வர்ற வரைக்கும் அவங்க செக்ஸை கண்டினியூ பண்ணலாம். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயந்தான். முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு பார்ட்னர் உச்சகட்டம் வந்தால் கூட அடுத்த பார்ட்னர் உச்சகட்டம் வர்ற வரைக்கும் தூண்டுவது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பார்ட்னர் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நாள் எனக்கு உச்சகட்டம் வந்துடும், அதை விட மாட்டேன். சரி, அப்படி இருந்துட்டு இப்போ ஒருவேளை அதனால அப்படி இருக்குமா, இதான் அதான் டவுட்டு. அப்படியெல்லாம் இருக்காதுங்க, பொதுவாக பழி வாங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கல்ல. பெண்கள் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா சீக்கிரம் உச்சகட்டம் வர்றதுக்கான பழக்கம் அவங்களுக்கு வந்துடும், பழகிடுவாங்க சீக்கிரம் உச்சகட்டம் அடையிறதுக்கு. தெரிஞ்சிடும், இன்ன பண்ணால் அவங்களுக்கு உச்சகட்டம் வருதுன்னு தெரிஞ்சிடும். பல பெண்கள் வாழ்நாள் முழுவதும் உச்சகட்டம் அடையாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்க பெண்ணுங்க என்ன பண்ணால் உச்சகட்டம் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக அதை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே கூட உச்சகட்டம் அடைஞ்சிடலாம். இந்த டெக்னிக் தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிற பெண்களுக்கு தான் அது தெரியும். அவங்க பயன்படுத்தி உச்சகட்டம் அடைஞ்ச பிறகும் நீங்கள் வேறு வழி ஒரு வழியில் ஏதாவது ஒரு முறையில் செக்ஸ் பண்ணி வாய் வழியாக பண்ணலாம், வேறு பல்வேறு முறைகளில் பண்ணி அவங்க கையில் உங்களை தூண்டலாம். உங்களுக்கு விந்து வர்ற வரைக்கும் அவங்க தூண்டலாம், ஒரு தப்பும் இல்லை. சரி, இப்போது நம்ம வந்து இந்த வாய் வழி யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலர், ஹலோ. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க மேடம். எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 15 இயர்ஸ் ஆகுதுங்க டாக்டர். சரிங்க. அவருக்கு வந்து இப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டா அந்த முனையில வந்து கொஞ்சம் வெடிப்பாயிடு ஒரு சைடு. சரி, அதனால அது என்ன ப்ராப்ளம்னு பயமா இருக்கு, அதனால தான் கேட்கணும். ஒன்று சுகர் இருக்கான்னு பாருங்க. அவருக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆணுறுப்புடைய முனை பகுதியில் வெடிப்புகள் வரும். ஏதாவது பால்வினை நோய்களோ இல்லை வேற பூஞ்சை காளான் கூட உங்ககிட்ட உங்க ரெண்டு காரணங்களுக்கு வெளியெங்கேயும் தொடர்பு இல்லாத ஆண்களுக்கு இந்த மாதிரி வந்தா ஒன்னு சர்க்கரை வியாதி இருக்கலாம், இரண்டாவது வந்து பூஞ்சை காளான் தொற்று உங்ககிட்ட இருந்து அவருக்கு வரலாம். இது பெண்களுக்கு பூஞ்சை காளான் எளிமையாக வரும். அந்த அதான் அதுக்கு வந்து ஒரு பூஞ்சை காளானுக்கான ஆன்டி ஃபங்கல் க்ரீம் இருக்குது கடைகளில், அந்த க்ரீம் வந்து அவர் போட்டுக்கிட்டாருன்னா சரியா. ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். வெறும் க்ரீம் மட்டும் வாங்கி போடக்கூடாது, ஏன்னா சர்க்கரை வியாதி இருந்து நீங்கள் கண்டுபிடிக்காமல் வெறும் க்ரீம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து ஒரு பக்கம் மட்டும், அந்த கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் வருது, மற்றபடி வேற இடத்துல அவ்வளோவா இல்லை. அதாங்க, நீங்கள் நான் சொன்ன ரெண்டு விஷயங்களையும் பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் காமராஜ் பேசுறேங்க சார், காவேரி பண்ணத்துலேருந்து. சொல்லுங்க, சொல்லுங்க சார். சார், நான் கல்யாணம் 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க. பையன் இப்போ 4 மாசம் முடிஞ்சு 5 மாசம் இருக்காங்க சார. 5 மாசம் ஆச்சுங்க சார் முழுசா. ஓகே. வீட்டில் 3 மாசத்துலேருந்து மென்சஸ் 2 மாசம் ஆனாங்க சார், அப்புறம் மென்சஸ் ஆகலைங்க சார் 1 மாசம். சரி, வேறு அதான் என்ன ப்ராப்ளம்னு கேட்குறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவும் இல்லை, இருந்தாலும் மென்சஸ் ஆகிறது காரணம் என்ன இருக்குன்னு கேட்கலான்னு போன் பண்ணேன் சார். அதான் அதாங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டிகள் அவங்களுக்கு இருக்கலாம், பிசிஓடிங்க, அல்லது இரத்த சோகையினால் மென்சஸ் இருக்கிறவர் வரலாம், கர்ப்பமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு 100 காரணங்கள் இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து தீட்டு இரெகுலர் ஆகிறதுக்கு. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முற்றிலுமாக அதை சரி செய்ய முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ வாய்வழி மாத்திரைகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அந்த படத்தில் பார்க்குறீங்க. இது வந்து நாக்கில் வந்து 10 செகண்டில் மெல்ட் ஆயிரும், 10 நிமிடங்களில் ஒரு நல்ல அற்புதமான எரெக்ஷன் வரும். இது மற்ற மாத்திரைகள் வந்து அரை மணி நேரம் ஆகும், இது வந்து 10 நிமிடங்களில்
வேலை செய்யும். அதனால் ரெண்டாவது டேப்லெட் வந்து வயிற்றில் கரையும், மாத்திரைகள் வந்து நாக்கிலே கரையிறதுனால எரிச்சல் இருக்காது. இந்த படத்தில் சில விஷயங்கள் பார்க்குறீங்க. ஆண்மை குறைவு வரும்போது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு தான் ஒரு குறுகிய இட்டத மாதிரி வரும். மாத்திரைகள் இந்த எஸ்பில் மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆணும் ஒரு பலமுள்ளவனாக மாறுகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வின்னிங் ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேரும் வெற்றியாளர்களாக மாற முடியும் அப்படின்றத படத்தில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஃபில்மில் என்ன இருக்குன்னா, 50 மில்லிகிராம் வயக்ரா டேப்லெட் சில்டனஃபில் சிட்ரேட் வந்து இருக்குது. ஸோ நாக்கில் வச்சுன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் கரைஞ்சிரும். ஸோ இது வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஃபில்மில். ஃபில்மை பொறுத்த வரைக்கும் இப்போது சில நேரங்களில் சில பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பாங்க, சார் மாத்திரை நான் போடுறதுனால எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, மாத்திரை போட்டுட்டு செக்ஸ் பண்ணும்போது மனைவிக்கு தெரியுது, நீண்ட நேரம் ஆகுது, வயிறு எரிச்சல் இருக்குது. அடுத்ததாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து எரெக்ஷன் வர்றது, சாப்பிட்டுட்டு போட்டாங்கன்னா எரெக்ஷன் வந்து சரியாக வராது. ஏன்னா மாத்திரை கரைஞ்சி உணவோட மிக்ஸ் ஆகும்போது உணவு வந்து செரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், இந்த மாத்திரை உடம்பில் ஏறுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்போ மாத்திரை உடனடியாக வேலை செய்யாது. இந்த ஃபில்ம் வந்து நாக்கில் வச்சோடனே நாக்கிலேயே கரைஞ்சி நாக்கிலேயே வாய்க்குள்ளேயே அப்சார்ப் ஆகி ரத்தத்தில் கலந்துடும். ஸோ வயிற்றில் போய் அது உணவோட கலக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது, வயிறு எரிச்சல் இருக்காது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கெனடி திருநெல்வேலிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பிறந்தது. சரி. 2006ல். சரி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தோம். சரி. இப்போ வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணலான்னு போகும்போது அவங்க சிமெண்ட் டெஸ்ட் பண்ணாங்க. அதில் 60 ml இருந்தது. 60 ml 40 மொர்டாலிட்டி இருந்தது. நான் 20 நான் மொர்டாலிட்டி இருந்தது. சரிங்க. அப்புறம் ரீசெண்டாக டாக்டர் வந்து நான் வந்து இது செக் பண்ணும்போது 2000 இது பண்ணும்போது அப்போ வந்து இது பண்ணலாம், நீங்கள் வந்து சான்ஸ் நிறையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் நான் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவங்க மிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு நான் அந்த மென்சஸ் இந்த டைம் வந்து அதுக்கப்புறம் போய் நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது போயிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டு டாக்டர்கிட்ட இத்தனை தேதி வர சொன்னாங்க, ஒரு டேட்ல போனோம். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கு வந்து ரத்தர்லாம் ஆயிட்டு, ஆனா ஐவி பண்ணியிருந்தேன் இந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. ஐவி பண்ணோடனே எனக்கு இப்ப டவுட் என்னன்னா இந்த ஐவி பண்ணதுனால எனக்கு என்ன எவ்வளவு சான்ஸ் இருக்கும் அந்த பேபி, அதாவது பேபி இருக்கிற ஒவ்வொரு ஐவிலையும் கருத்தரிக்கிறதுக்கு ஒரு 15 முதல் 20 சதவீதம் சான்ஸ் இருக்குங்க. அது சிம்டம்ஸ் வந்து என்ன மாதிரி தெரியும்? ஐவி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11-12 நாள் ஆயிட்டு. தீட்டு வர்றது தள்ளி போகுங்க முதல்ல, அவங்களுக்கு தெரியும் என்ன தேதியில தீட்டு வரணும்னு. முதல்ல தீட்டு வர்றது தள்ளி போகும், தீட்டு வர்றது தள்ளி போய் ஒரு 5-6 நாட்களில் யூரின் டெஸ்ட் சிறுநீர் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சிறுநீர் டெஸ்ட்ல வந்து கர்ப்பம் வந்ததுன்னா அடுத்து கர்ப்பம்னு எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இத்தனாம் தேதி தீட்டு வரணும், 28ஆம் தேதி தீட்டு வரணும்னா 28 வரைக்கும் வெயிட் பண்ணணும். 28ல தீட்டு வரலன்னா கருத்தரிக்க இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கணும். ஒரு 5 நாட் கழிச்சு ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, சிறுநீர் டெஸ்ட் எடுத்து பண்ணா கர்ப்பமாக இல்லையா, 2 கோடு வந்தால் கர்ப்பம், 1 கோடு வந்தால் கர்ப்பம் இல்லை. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணணும் 1 வாரத்தில். கரு எங்கே இருக்குது, கரு குழாயில் எதுவும் இருக்குதா, கர்ப்பப்பையில் இருக்கா, ஒழுங்காக இருக்கா, ஒன்றா இரண்டா, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். அவசர அவசரமாக இதோ ஐவை வந்து ஒரு சிம்பிளான டெக்னிக்கு, அது மிகப்பெரிய ஒரு விஷயன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகாதீங்க. இன்னும் பல்வேறு விஷயத்தை தொடர்ந்து பேச போகிறோம். இன்றைக்கு வந்து எஸ் ஃபில்ம் என்ற ஒரு நவீன டெக்னாலஜி பற்றி பேசணும். இந்த ஃபில்ம் டெக்னாலஜியில் மாத்திரைகளை கொண்டு வர ஒரு டெக்னாலஜி. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம புதிய விஷயங்கள் இந்த வாரம் பேச போகிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தை பார்த்துக்கிட்டு இருங்க. இன்று எங்களோட தொடர்பு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ்ல அனுப்பலாம். அல்லது
hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.